வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், நிலைத்த திசுக்கள் அதாவது எளிய திசு மற்றும் கூட்டு திசுக்களை வந்துட்டு என்னென்ன இருக்கு, அதனுடைய வகைகள் என்ன, அதனுடைய பணிகள் என்ன அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சைலம் மற்றும் புளோயத்திற்கு இடையே உள்ள வேறுபாடுகள் என்னென்னு பார்க்கலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க. சைலம் இது என்ன பண்ணும், உணவு மற்றும் கனிமங்களை கடத்துகின்றன. இந்த சைலம் என்ன பணியை செய்யுது, உணவு மற்றும் கனிமங்களை கடத்துகின்றன. சரிங்களா, ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா, நீர் வரும், நீர் மற்றும் கனிமங்களை கடத்துகின்றன அப்படின்றதான் வரும். உணவுன்றது வராது, அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. நீர் இந்த இடத்துல வந்துட்டு நீர்ன்னு எழுதிக்கோங்க. அப்போ புளோயம் என்ன பண்ணும் அப்படின்னா, கரிம கரைப்பொருட்கள் அல்லது உணவுப் பொருட்களை கடத்துகின்றன. கரிம கரைப்பொருட்கள் அல்லது உணவுப் பொருட்களை கடத்துகின்றன. ஸோ ஒரு இலையில் இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள் வந்துட்டு பல்வேறு வகையான உறுப்புகளுக்கு வந்துட்டு கடத்தக்கூடியது அந்த புளோயம் திசுக்கள். சரிங்களா, இப்போ இங்கே பாருங்கள், கடத்தல் பெரும்பாலும் ஒரே திசையில் நடக்கிறது. அதாவது வேரிலிருந்து தாவரத்திற்கு மேல் பகுதிகளுக்கு வந்து கடத்துகிறது. அது இது வந்து என்னன்னு அப்படின்னா, ஃபார்வர்டு ப்ராசஸ் மட்டும்தான் அதை வந்து பண்ணும். அதாவது வந்துட்டு வேரிலிருந்து மேலே இலைகள் இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகளுக்கு தான் கடத்தும். மறுபடியும் மேலேருந்து கீழே வந்துட்டு எந்த பொருளுமே கடத்தாது அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, ஆனால் இந்த புளோயம் திசுக்கள் வந்து என்ன பண்ணும், ஃபார்வர்டு அண்டு பேக்வேர்டு அந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே செய்யும் அப்படின்றாங்க. சரிங்களா, இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடத்தல் வந்து இரு திசைகளிலும் நடக்கிறது. அதாவது இலைகளிலிருந்து கீழக்கும் அப்போ வேரிலிருந்து திரும்ப வந்துட்டு என்ன பண்ணும், மேலே வந்துட்டு எல்லா இலைகளுக்கும் வந்துட்டு என்ன பண்ணும், கடத்தக்கூடியது இந்த புளோயம் திசுக்கள். இது பாருங்கள், சக்கடிகள் மற்றும் சைல குழாய்கள் மூலம் கடத்துகின்றன. இதனுடைய அந்த நீர் மற்றும் கனிமப்பகுளை முக்கியமாக எந்தனுடைய திசுக்கள்னாலும் கடத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைலத்தோட சக்கீடுகள் மற்றும் சைல குழாய்கள் மூலம் கடத்துகின்றன. அதே புளோயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, சல்லடை குழாய்கள் மூலம் கடத்துகின்றன. சரிங்களா, ஸோ இதில் என்னென்ன திசுக்கள் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைல குழாய்கள், சக்கீடுகள், சைலம் பேரன்கைமா மற்றும் சைல நார்கள். இது வந்துட்டு இந்த சைலம் வந்துட்டு இதனுடைய வகைகளாக இங்கே வந்துட்டு இருக்கும். ஆனால் புளோயத்தில் வந்து என்னென்ன இருக்கும், புளோயம் துணை செல்கள், புளோயம் பேரன்கைமா, சல்லடை கூறுகள் மற்றும் புளோயம் நார்கள். இதனால் வந்துட்டு இந்த புளோயம் திசுக்கள் வந்துட்டு ஆயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, இதுதான் சைலம் மற்றும் புளோயத்திற்கான வேறுபாடு. இப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஆக்கு திசு மற்றும் நிலைத்த திசுவிற்கு இடையே உள்ள வேறுபாடு என்னென்னு பார்ப்போம். இப்போ ஆக்கு திசுனா என்ன, இதன் செல்கள் வந்துட்டு அளவில் வந்துட்டு எப்படி இருக்கும், சின்னதாக இருக்கும், கோளம் அல்லது பல்கோண வடிவமுடையது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவே நிலைத்த திசுக்களாக இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, அந்த எளிய திசு கூடு திசுக்கள் இருக்குல்லையே, அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதனுடைய செல்கள் வந்து பெரியவையாக இருக்கும். அதே மாதிரி பல்வேறு என்ன சொல்கிறது வடிவம் இருக்குது, பல்வேறு வகையான வடிவம் வந்துட்டு இருக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள், சைட்டோபிளாசம் அடர்த்தியானது. இங்கே வந்து சைட்டோபிளாசம் மேக்ஸிமம், இந்த ஆக்கு திசுக்கள் வந்து சைட்டோபிளாசம் இருக்கும், அது வந்து அடர்த்தியாக இருக்கும். அதே மாதிரி நடுவில் வந்துட்டு வெற்றிடங்கள் வந்துட்டு இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுவே இங்கே பாருங்கள், இந்த நிலைத்த திசு உயிருள்ள நிலைத்த செல்களின் மையத்தில் பெரிய வெற்றிடங்கள் இருக்கும். இங்கே வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த நிலைத்த திசுக்கு வந்து உயிர் இல்லை அப்படின்றது மாதிரி தான் சொல்லியிருப்போம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த உயிர் அதில் வந்துட்டு உயிருள்ள செல்கள் மட்டும் இருக்குல்லையா, அங்கே மட்டும் என்ன இருக்கும், பெரிய வெற்றிடங்கள் இருக்கும். அதாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சைலம் பேரன்கைமாவாக இருக்கட்டும் அல்லது வந்துட்டு புளோயம் பேரன்கைமா செல்கள், அங்கே வந்துட்டு வெற்றிடம் வந்து அதிகமாக இருக்கணும். ஏன் அங்கே வெற்றிடம் அதிகமாக இருக்குது, அங்கே வெற்றிடம் அதிகமாக இருந்தால் தான் உணவுப் பொருட்களை சேமித்து வைக்க முடியும். சரிங்களா, இங்கே பாருங்கள், ஒவ்வொரு செல்களுக்கு இடையே வந்துட்டு இடைவெளி இருக்காது. அதனால் வந்துட்டு அது கண்டினியூஸாக வந்துட்டு தொடர்ந்து இருக்கும். அப்போ தான் வந்துட்டு ஒரு தாவரங்களுடைய வளர்ச்சியோ இல்லை புறத்தோல் உருவாகிறதுக்கு இது வந்துட்டு காரணமாக இருக்கும். அதே மாதிரி நிலைத்த திசுக்களை வந்து பார்த்திங்கன்னா, செல்களுக்கு இடையே வந்துட்டு இடைவெளி வந்துட்டு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள், செல் சுவர் வந்துட்டு மெல்லிய மற்றும் நெகிழும் தன்மையுடையது. இது வந்துட்டு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இதனுடைய செல் சுவர் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் மெல்லியதாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு நெகிழும் தன்மையுடையது, ஒன்றுக்கு ஒன்று வந்துட்டு என்ன பண்ணும், நெகிழும் தன்மை உடையது. ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நெகிழக்கூடிய தன்மையை வந்துட்டு இதில் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா, இங்கே வந்துட்டு செல் சுவர் தடித்து இருக்கும். ஏன்னா இதில் மேக்ஸிமம் வந்துட்டு லிக்னின் அப்படின்ற பொருள் வந்துட்டு ஆயிருக்கிறதுனால இதோட செல் சுவர் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப தடிச்சு வந்துட்டு இருக்கும். ஏன்னா இதை நிலைத்த திசுக்களில் ரொம்ப நாளைக்கு இருக்கணும் இல்லையா, அதனால. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே நியூக்ளியஸ் வந்துட்டு பெரியது. இங்கே நியூக்ளியஸ் எப்படி இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். சரிங்களா, ஸோ அதே மாதிரி வந்துட்டு இங்கே நியூக்ளியஸ் வந்துட்டு மேக்ஸிமம் இருக்காது. ஏன்னா புரோட்டோபிளாசம் இருக்குது, அந்த இடத்துல தான் கேப் இருக்கும். அது அந்த கேப்பினால தான் என்ன பண்ணும், ஒரு தண்ணியோ இல்லாட்டி உணவுப் பொருட்களோ கடத்துறதுக்கு வந்துட்டு கடத்த முடியும். அதனால் வந்துட்டு அங்கே என்ன இருக்காது, நியூக்ளியஸ் வந்துட்டு இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், செல்கள் தொடர்ந்து வளரும் மற்றும் பகுப்படையும். இது எப்போவுமே என்ன பண்ணும், தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும், பகுப்படையும் தன்மையை வந்து எப்பவுமே இருக்கும். சரியா, ஆனால் இங்கே எப்படி இருக்கும், செல்கள் வந்துட்டு சாதாரணமாக பகுப்படையாது. ஆல்ரெடி வந்துட்டு ஒரு வாட்டி வந்துட்டு பகுப்படைஞ்சிருச்சு அப்படின்னா, அதுவே ஸ்டாண்டர்டாக அதனுடைய தாவரங்கள் வந்துட்டு இருக்கும். சரிங்களா, எப்பவுமே நிலைச்சி வந்துட்டு இருக்கும். அதனால தான் வந்துட்டு நிலைத்த திசுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இவை தாவர உடலுக்கு உறுதியதையும் நெகிழ்ச்சி தன்மையும் அளிக்கின்றன.
இப்போ இந்த இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அதோடய தாவரங்களாம் வளருதில்ல, அப்போ ஒரு காற்று அடிக்கும்போது அதோடைய கிளைகள்லாம் நல்லா அசைஞ்சு கொடுக்கும்ல, அதுக்கு ஏற்றாப்புல. ஸோ அதான் நெகிழும் தன்மை அப்படின்றது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதே மாதிரி இங்கே நிலைத்த திசுக்களை வந்து உறுதியை மட்டுமே அளிக்கின்றன. ஒரு தாவரங்கள் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுக்கு காரணம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிலைத்த திசுக்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, சரிங்களா. இது புரியுதாப்பா, காக்கு திசு மற்றும் நிலைத்த திசுக்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.